ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் திவ்யக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம திவ்யக எண்ணங்கள்ல பார்க்கக்கூடிய மிகவுமே ஒரு முக்கியமான பதிவு வருகின்ற வெள்ளிக்கிழமை, அதாவது 10/11/2023 தந்தேரஸ் வருகின்றது. இந்த தந்தேரஸ்னா என்ன? இந்த நாள்ல நம்ம தங்கம் வாங்குவதற்கு பதிலாக இந்த ஒரு பொருளை வாங்கணும், அதாவது தங்கத்திற்கு இணையான இந்த ஒரு பொருளை நம்ம வாங்கும் பொழுது தங்கம் வாங்கின பலன் நமக்கு கிடைக்கும். அது என்ன ஒரு பொருள், இதை பற்றிய ஒரு தெளிவான விளக்கத்தை இன்னைக்கு நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம். பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள். தெய்வீக எண்ணங்கள் சேனலை இப்பதான் நீங்க முதல் முறையா பாக்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தினந்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குற, அது உடனே நோட்டிபிகேஷனா வரும், நீங்களும் பார்க்கலாம். பொதுவாகவே தீபாவளி பண்டிகையை நம்ம சிறப்பாக கொண்டாடுவோம். அந்த தீபாவளி பண்டிகை அன்று மகாலட்சுமி பூஜை செய்யும் பொழுது நமக்கு செல்வ வளம் சேரும். அதே மாதிரி கேதாரி கௌரி விரதம் இருந்து நோன்பு மேற்கொண்டு நம்ம இந்த வழிபாடுகளை செய்யும் பொழுது நமக்கு அளவில்லாத பல நன்மைகள் இதன் மூலமாக கிடைக்கும். அந்த வகையில தான் தீபாவளிக்கு மூன்றாவது நாள் முன்னதாக வரக்கூடிய ஒரு நாள் தந்தேரஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த நாள்ல நம்ம வந்து தங்கம் வாங்கினா நல்லது, வெள்ளி வாங்கினா நல்லதுன்னு சொல்லுவோம். இந்த நாள்ல இதெல்லாம் வாங்கும் பொழுது மங்களகரமான சில பொருட்களை வாங்கும் பொழுது செல்வம் சேர்வது உறுதி. ஆனா அந்த நாட்கள்ல நமக்கு தங்கம் வாங்க முடியல அப்படின்னா நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு பொருளை வாங்குங்க, தங்கம் வாங்கின பலன் உங்களுக்கு கிடைக்கும். சரி, அதற்கு பதிலாக வேற என்னென்ன பொருட்களை அன்றைய தினத்துல நம்ம வாங்கணும், இந்த தந்தேரஸ் நேரம் எப்பொழுது வருகின்றது, எப்பொழுது நம்ம இந்த பொருளை வாங்கணும், இதை பற்றிய ஒரு தெளிவான விளக்கத்தை இந்த பதிவுல நான் உங்களுக்கு விரிவாக சொல்ல போறேன். அதனால நேரம் ஒதுக்கி இந்த பதிவை கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. உங்களுக்கு இது பல நன்மைகளையும் பல தகவல்களையும் நீங்க இதன் மூலமாக தெரிஞ்சுப்பீங்க. இந்த மாதிரி தீபாவளி பண்டிகையில தந்தேரஸ் வர்றது அப்படின்றது வருடம் தோறும் வரும். தந்தேரஸ் தினத்துல எதையாவது வாங்குறது அப்படின்னா நமக்கு நல்ல நன்மைகள் கொண்டு வந்து சேர்க்கும் இந்த தந்தேரஸ் ஒரு நாள். அதாவது தன்வந்திரி பகவானை வழிபாடு செய்வதற்கு உண்டான ஒரு நாளும் இந்த நாள் தான் அப்படின்னு சொல்லலாம். தன் அப்படின்னா செல்வம், தேரஸ் அப்படின்னா கிருஷ்ண பகவானுடைய ஒரு உன்னதமான பக்தி வாய்ந்த ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம். அதனால நோய்வாய்ப்பட்டிருந்தாலும் சரி, இந்த தந்தேரஸ் தினத்துல நீங்க தன்வந்திரி பகவானை வழிபாடு செய்யலாம். வெள்ளிக்கிழமையில இந்த தந்தேரஸ் தினம் வருகின்றது. சரி, என்ன பண்ணணும் அப்படின்றத இப்ப நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். தந்தேரஸ் பூஜை முறைகள் அப்படின்னு சில இருக்கு, தந்தேரஸ் முகூர்த்தம் அப்படின்னு இருக்கு. இந்த நாள்ல இந்த நேரத்துல சில பொருட்களை நீங்க வாங்கினீங்கன்னா உங்களுக்கு மங்களங்கள் பெருகும். அதே மாதிரி லக்ஷ்மி பூஜையும் வெள்ளிக்கிழமை அன்று நீங்க செய்யலாம். தீபாவளி அன்று அமாவாசை தினத்துல லக்ஷ்மி குபேர பூஜையும் செய்யலாம். இந்த தந்தேரஸ் தினத்துல வெள்ளிக்கிழமையோடு வர்றதுனால மாலை நேரத்துல மகாலட்சுமி பூஜை செய்யுங்க. நான் அந்த முகூர்த்த நேரம் எப்பொழுது வருகின்றது அப்படின்னு சொல்றேன். குறிப்பிட்ட ஒரு சில நேரத்துல அந்த பொருட்களை வாங்கணும், பூஜை செய்யணும். சரி, என்னென்ன பொருட்கள் நீங்க வாங்கலாம் அப்படின்றத சொல்லிடுறேன். அதற்கப்புறமா தங்கத்திற்கு இணையான ஒரு பொருளை வாங்குங்கன்னு சொன்னேன்ல, அந்த பொருளை பற்றியும் உங்களுக்கு சொல்றேன். முதலாவதாக தங்கம், தங்கம் வாங்கினால் நல்லது அப்படின்னு இந்த தந்தேரஸ் தினத்துல சொல்லப்பட்டிருக்கு. தங்க ஆபரணங்களாகவோ தங்க காயினாகவோ இது எல்லாமே நீங்க வாங்கலாம். இதெல்லாம் வாங்கணும் அப்படின்னு கட்டாயம் இல்லை. ஆனா ஒரு சுப முகூர்த்த நாள்ல நீங்க ஒரு பொருள் எடுக்கணும் அப்படின்னு நினைப்புல வச்சிருப்பீங்க. அதாவது கல்யாணத்திற்கு நகை வாங்கணும், இல்ல நகை வாங்குறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்றவங்க இந்த தந்தேரஸ் தினத்துல போயிட்டு நகை வாங்குங்க. இன்னைக்கு கண்டிப்பா நகை வாங்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. தங்கம் வாங்கினா மென்மேலும் நமக்கு சேரும். ஆனா அதற்கு பதிலாக வேறு என்னென்ன பொருட்களும் வாங்கலாம் அப்படின்றத பார்த்துடலாம். அடுத்தது வெள்ளி. தங்கம் வாங்க முடியாதவங்க வெள்ளியும் வாங்குங்க. தந்தேரஸ் தினத்துல நீங்க வெள்ளி வாங்கினீங்கன்னா ரொம்ப ரொம்ப மங்களகரமானது. அதுலேயும் இந்த சுக்கர பகவானுக்கு உரிய வெள்ளிக்கிழமையில வெள்ளி வாங்கும் பொழுது அது வெள்ளி பொருளாகவோ அது தெய்வங்கள் படமாகவோ இல்லை விக்கிரகமாகவோ வெள்ளி அலங்கார பொருளாகவோ எதுவாக இருந்தாலும் சரி, அது வெள்ளியில வாங்கினீங்கன்னா விசேஷம். அடுத்தது ஏதாவது உலோக பாத்திரங்கள் வாங்குங்க. அதாவது காப்பர் வாங்கலாம், செம்பு வாங்கலாம், இந்த மாதிரி பித்தளை வாங்கலாம், தாமிரம் வாங்கலாம். நான் சொன்ன மாதிரி தான் இப்படி நீங்க வாங்கினீங்கன்னா இது உங்களுக்கு வீட்டுல செல்வ வளத்தை சேர்க்கும். அதே மாதிரி இந்த பாத்திரங்களை வாங்கிட்டு வரும் பொழுது மண் பாத்திரங்களும் வாங்குங்க. அகல் விளக்கு வாங்குறதா இருந்தா இந்த தந்தேரஸ் தினத்துல வாங்குங்க.
அதே மாதிரி அந்த பாத்திரங்களை வாங்கிட்டு வரும்பொழுது அது கூட சேர்த்து ஒரு சிறிதளவு அரிசி இல்லைனா பால், அதற்கப்புறமா துவரம்பருப்பு அந்த பாத்திரத்தில் போட்டுட்டு வீட்டுக்குள்ளே எடுத்துட்டு வாங்க. இப்படி செய்தீங்கன்னா உங்களுக்கு மகாலட்சுமியே வீட்டுக்குள்ளே வரா மாதிரி இருக்கும். அடுத்தது நான்காவதான ஒரு முக்கியமான ஒரு பொருள், எலக்ட்ரானிக் ஐட்டம் எதுவானாலும் வாங்கலாம், அதாவது மின்னணு பொருட்கள் நீங்கள் வாங்கலாம். அதாவது டிவி வாங்கலான் இருக்கீங்க, ஃபோன் வாங்கலான் இருக்கீங்க அப்படின்னா இந்த தந்தேரஸ் தினத்தில் வாங்குங்க. அடுத்தது துடைப்பம் வாங்கலாம். இந்த துடைப்பம் அப்படின்றது மகாலட்சுமியின் அம்சமாக கருதப்படுகின்றது. அதனால இந்த தந்தேரஸ் தினத்துல துடைப்பம் வாங்கினாலும் ரொம்ப ரொம்ப விசேஷமானது. வெள்ளிக்கிழமை என்று வாங்கிட்டு வாங்க. அடுத்தது துணிமணிகள். உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் இந்த தினத்தில் போயிட்டு துணி வாங்கிட்டு வந்தீங்கனாலும் அது நமக்கு பல நன்மைகளை பெற்றுத்தரும். அடுத்தது தெய்வ படங்கள், விக்கிரகங்கள், எந்த ஒரு உலோகத்தினால் ஆனாலும் சரி அதை பூஜை அறையில் வைத்து வழிபாடு செய்வதற்கு இந்த தினத்தில் நீங்கள் வாங்கிட்டு வாங்க. சரி, இந்த தந்தேரஸ் தினத்தில் லக்ஷ்மி பூஜை செய்யலாமானா தாராளமாக செய்யலாம். லக்ஷ்மி பூஜை தந்தேரஸ் தினத்தில் செய்தால் நமக்கு லக்ஷ்மி கடாட்சம் ஏற்படும் அப்படின்றது ஐதீகம். மாலை நேரத்தில் தீபங்கள் ஏற்றி வீட்டை சுற்றி தீபங்கள் ஏற்றுங்க. எதிர்மறை ஆற்றல்கள் வீட்டில் இருந்தால் அது விலகும், அதே மாதிரி வீட்டில் நேர்மறை ஆற்றல்கள் அதிகரிக்க செய்யும். சரி, தந்தேரஸ் பூஜை செய்வதற்குண்டான நேரம் என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த தந்தேரஸ் பூஜை வருகின்ற 10, அதாவது நவம்பர் 10, 11, 2023 தந்தேரஸ் பூஜை நேரம் இப்பொழுது நான் சொல்லிடுறேன். நவம்பர் 10 அன்னைக்கு இந்த தந்தேரஸ் நேரம் வந்து தொடங்குது. முக்கியமாக முகூர்த்த நேரம் அப்படின்னு சொல்லணும்னா இந்த தந்தேரஸ் எப்பொழுது ஆரம்பிக்குது அப்படின்னா மத்திய நேரம் 12:35 ஆரம்பிக்கின்றது. இது மறுநாள் நவம்பர் 11 மதியம் 1:57 தான் முடிவடைகின்றது. சரிம்மா, அந்த பூஜை செய்யறதுக்கு உண்டான முகூர்த்த நேரம் என்ன, அதே மாதிரி இந்த பொருட்களை வாங்கிட்டு வர்றதுக்கு உண்டான முகூர்த்த நேரம் என்னன்னு நீங்கள் கேட்க. மாலை நேரம் 6:20 ஆரம்பித்து 8:20 வரைக்கும் இந்த தந்தேரஸ் நேரம் முகூர்த்த நேரமாக இருக்கு. அதனால நான் சொன்ன இந்த பொருட்களை நீங்க வாங்கிட்டு வாங்க. மகாலட்சுமி பூஜை செய்யறதா இருந்தா மாலை நேரம் இந்த நேரத்துல செய்யுங்க. சரி, அந்த தங்கத்திற்கு பதிலாக ஒரு பொருள் சொன்னீங்கல்ல, அது என்ன பொருள் அப்படின்னு நீங்க கேட்கலாம். மகாலட்சுமியின் அம்சம் பொருந்திய கள் உப்பு வாங்கிட்டு வாங்க. வெள்ளிக்கிழமையோடு இந்த தந்தேரஸ் வர்றது வருடத்திற்கு ஒரு முறை மட்டும் வரக்கூடிய அரிதான நாள். எல்லா நாட்களிலும் இந்த மாதிரி வராது. அதனால கிடைக்கின்ற வாய்ப்பை நம்ம தவற விடக்கூடாது. கல்லுப்பை வாங்கிட்டு வாங்க, பூஜை அறையில் வைங்க. பூஜை செய்யும் பொழுது இதற்கும் சேர்த்து தீப தூப ஆரத்திகள் எல்லாமே காமிங்க. விரலி மஞ்சள் வாங்கலாம், வாசனையான மலர்கள் வாங்கலாம், ஏலக்காய் வாங்கலாம், கிராம்பு வாங்கலாம், இது எல்லாமே நீங்கள் வாங்கிட்டு வரலாம். இந்த மாதிரி பூஜை செய்யறதுக்கு முன்னாடி பூஜை அறையை நல்லா சுத்தம் பண்ணிக்கோங்க. கலசம் வைத்து வழிபாடு செய்கிறவங்க கலசம் வைத்து வழிபாடு செய்யுங்க. மஞ்சள், வெற்றிலை, பாக்கு, குங்குமம் எல்லாமே வைத்து லக்ஷ்மி தேவியும் விநாயக பெருமானையும் மனதார வழிபாடு செய்யுங்க. உங்களுக்கு வாழ்க்கையில் சகல விதமான நன்மைகளும் இதன் மூலமாக கிடைக்கப்பெறும். இந்த தந்தேரஸ் தினத்தில் நான் சொன்ன அந்த வெள்ளிக்கிழமை முகூர்த்த நேரத்தில் இந்த பொருட்களை நீங்கள் வீட்டிற்கு வாங்கிட்டு வரணும். மற்ற பொருட்கள் வாங்குறதாக இருந்தாலும் இதே முகூர்த்த நேரம்தான், மாலை நேரம். தந்தேரஸ் வந்து ஒரு நாள் முழுவதும் இருக்குது. வெள்ளிக்கிழமை மதியம் ஆரம்பித்து மறுநாள் சனிக்கிழமை வரைக்கும் இருக்குது. ஆனால் இந்த முகூர்த்த நேரத்தில் இந்த பொருட்களை வாங்கிட்டு வந்தீங்கன்னா சிறப்பு. அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். எல்லோருடைய வாழ்க்கையிலையும் எல்லா விதமான செல்வங்களும் நலன்களும் கிடைக்க வேண்டும். வாழ்க வளமுடன். இன்னைக்கு நான் கொடுத்த இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும். தெய்வீக எண்ணங்கள்ல இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்கு, தவறாமல் பாருங்க. இன்னும் நீங்க தெய்வீக எண்ணங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்திலேயே பெல் பட்டன் இருக்கு. தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிபிகேஷனாக வரும், நீங்களும் பார்க்கலாம். மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.